T20 உலக கோப்பையில வங்கதேச அணிக்கு எதிரான போட்டியில ஜெயிச்சதன் மூலமா முதல் அணியா சூப்பர் 8 சுற்றுக்கு முன்னேறியிருக்கு தென்னாப்பிரிக்கா அணி. குரூப் டீல இடம்பெற்றிருக்கும் தென்னாப்பிரிக்கா அணி விளையாடிய 3 போட்டியிலையும் வெற்றி பெற்று 6 புள்ளிகளோட முதலிடத்துல இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்திய அணியில சிவம் தூபேக்கு பதிலா சஞ்சு சாம்சனை களமிறக்கியிருக்கலாம்னு தனது கருத்தை வெளிப்படுத்தியிருக்காரு அம்பதி ராயுடு. சிக்ஸர் தூபேன்னு அழைக்கப்பட்ட சிவம் தூபே விளையாடிய 2 போட்டிகளையும் சேர்த்து 3 ரன்களை மட்டுமே எடுத்திருக்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில ரசிகர்கள் பலர் ராயுடுவின் கருத்துக்கு சமூக வலைதளங்கள்ல தங்களோட ஆதரவை தெரிவிச்சு வராங்க. இன்னைக்கு இரவு 8 மணிக்கு நடக்கவிருக்கும் T20 உலகக்கோப்பை போட்டியில கனடா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் மோத இருக்காங்க. அமெரிக்கா மற்றும் இந்திய அணிக்கு எதிரான போட்டிகளில் வெற்றி பெற வாய்ப்பு இருந்தும் தங்களோட மோசமான ஆட்டத்தால தோல்வியடைந்த பாகிஸ்தான் அணி இந்த போட்டியை எப்படி எதிர்கொள்ள போறாங்க அப்படின்ற எதிர்பார்ப்புல ரசிகர்கள் இருக்காங்க. இந்த போட்டி நியூயார்க் ஸ்டேடியத்துல நடக்க இருக்கிறது. போட்டி மீதான எதிர்பார்ப்பு அதிகரிச்சிருக்கு. T20 உலகக்கோப்பை தொடர்ல நியூயார்க் ஸ்டேடியத்துல நடைபெற்ற போட்டிகள் எல்லாமே லோ ஸ்கோரிங் போட்டிகளா இருக்கிறத பார்க்க முடியுது. நடப்பு தொடர்ல நியூயார்க் ஸ்டேடியத்துல அடிக்கப்பட்ட அதிகபட்ச ஸ்கோரே 137 ரன்கள் தான் அப்படிங்கறது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில இந்தியா மற்றும் அமெரிக்க அணிகள் அந்த மைதானத்துல மோத இருக்கிறது போட்டி மீதான எதிர்பார்ப்பை அதிகமாக்கியிருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.